ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் நான் உங்கள் சரண்யா தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன் நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நாம் இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது புதன்கிழமை ஈக்குவிட்டி மார்க்கெட்டில் நாம் பேசிக்காக கவனிக்க வேண்டிய சில முக்கிய தகவல்களை பற்றியெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் ஸோ லைக் பண்ணுங்கள் கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நிஃப்டி ஃபிஃப்டி நாற்பத்தி நாலு புள்ளிகள் டவுன் ஆகி மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிருந்தது ஸோ போஸ்ட் மார்க்கெட் ஏன் டவுன் ஆச்சு அதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய தகவல்கள் என்னென்ன அதில் கவனிக்க வேண்டிய ஸ்டாக்ஸ் என்னென்ன அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே நாம் போஸ்ட் மார்க்கெட் வீடியோவில் கிளியராக பார்த்துட்டோம் அந்த வீடியோவை மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோவோட எண்டில் நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் அதில் உங்களுக்கு ஸ்டாக்ஸை நம்ம எப்படி சூஸ் பண்ணலாம் நாளைக்கு அப்படிங்கிற ஐடியா கூட கிடைக்கும் இப்போ நம்ம இருபத்தி ஏழாம் தேதி மார்க்கெட்டுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் நமக்கு கைட் பண்ணுற சில விஷயங்களை பார்க்கலாம் மார்க்கெட் வந்து இன்னைக்கு நல்ல வாலட்டாலிட்டி இருந்திருந்தாலும் பத்தாயிரத்தி எட்நூறுக்கு மேலே க்ளோஸ் ஆனது ஒரு பாசிட்டிவான விஷயம் ஸோ நாளைக்கு பத்தாயிரத்து எழுநூற்றி இருபதுலேருந்து பத்தாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டு வரைக்கும் ஒரு ஏற்ற இறக்கங்கள் அதிக லெவலில் இருக்கும் அப்படிங்கிறது தான் எக்ஸ்பர்ட்ஸோட எக்ஸ்பெக்ட்ஸு மோரோவர் மார்க்கெட் பத்தாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டு அப்படிங்கிற லெவலுக்கு மேலே நாளைய சந்தை க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா பதினோராயிரம் அப்படிங்கிற லெவலை நம்ம தாராளமாக எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஸோ நம்ம வந்து இங்கே பார்த்துருப்போம் ஸோ ரீசண்டாக வந்து இந்த ஹை வந்து சாரி ஒரு நிமிஷம் நிஃப்டி நிஃப்டி ஃபிஃப்டியோட கேண்டில் எடுத்துக்கிறேன் ஸோ இப்போ நமக்கு இந்த ஒரு டோ லவு பத்தாயிரத்து ஐநூற்றி எண்பத்தி அஞ்சு வரைக்கும் லோ போயிட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு நான்கு நாட்கள் வந்து ஒரு பாசிட்டிவான கேண்டலாக கொடுத்துட்டு நம்ம இங்கே பார்க்குறோம் ஸோ நேற்று பத்தாயிரத்து எட்நூற்றி எண்பது அப்படிங்கிற லெவலுக்கு மேலே இன்னைக்கு மார்க்கெட் போகாமல் இருந்திருந்தாலும் பத்தாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழு அப்படிங்கிற டே லெவல் ஹையை டச் பண்ணிட்டு பத்தாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி அஞ்சு அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ நாளைய மார்க்கெட் இந்த அதாவது திங்கட்கிழமையோட டே ஹையை கட் பண்ணி பாசிட்டிவாக போச்சு அப்படின்னா நம்மளோட மார்க்கெட்டில் நம்ம ஒரு பாசிட்டிவான ட்ரெண்டை எதிர்பார்க்கலாம் சப்போஸ் பத்தாயிரத்தி எழுநூற்றி அறுபது அப்படிங்கிற லெவலுக்கு கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா அகெயின் மார்க்கெட்டில் ஒரு டவுன் ட்ரெண்டை நாம் எதிர்பார்க்கணும் ஒரு பேரியஸ் ட்ரெண்டும் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறது தான் எக்ஸ்பர்ட்ஸ் நமக்கு சொல்கிறது அடுத்தது மேக்ஸிமம் கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிக லெவலில் இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பதினோராயிரம் நாற்பத்தி மூணு லட்சத்துக்கு மேலே இருக்குது இதை வந்து ஒரு குரூஷியல் ரெசிஸ்டன்ஸ் லெவலாக மெயின்டைன் பண்ணுறாங்க அதுக்கு அடுத்து பத்தாயிரத்தி எட்நூறு பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் பதினோராயிரத்தி நூறு பதினோராயிரத்தி இரநூறுலாம் தொடர்ந்து கால் ஆப்ஷனில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸாக இருக்குது அதே மாதிரி புட் ஆப்ஷனில் பத்தாயிரத்தி நானூறு ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிக லெவலில் இருக்குது இருபத்தி ஒன்பது லட்சத்துக்கு மேலே இருக்குது ஸோ இது வந்து கவனிக்க வேண்டிய முக்கிய தகவலாக அமைஞ்சிருக்கு அடுத்து இது வந்து ஒரு குரூஷியலான சப்போர்ட்டு அதுக்கு அடுத்து பத்தாயிரத்தி ஐநூறு பத்தாயிரத்தி அறநூறு பத்தாயிரத்தி எழுநூறு பத்தாயிரத்தி எட்நூறு பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் ஸோ இதுலேயும் கூடுதலாக ஓப் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கிற புட் ஆப்ஷனில் கவனிக்க வேண்டிய முக்கியமான ஸ்ட்ரைக் ப்ரைஸாக இருக்குது அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது இன்றைக்கி பிவோட் லெவல்ஸ் இன்றைக்கி முடிவடைந்த மார்க்கெட்டை வச்சு நாளைக்கு பிவோட் லெவல்ஸ் நம்ம கணிச்சோன்னா பத்தாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஐந்து அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆன நிஃப்டி ஃபிஃப்டியை வச்சு நம்மளோட பிவோட் லெவல் பத்தாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஏழு ஸோ இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே போச்சுன்னா பத்தாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஒன்பது ஃபஸ்ட்டு செகண்ட் சப்போர்ட் லெவலாகவும் பத்தாயிரத்தி ஐநூற்றி ஒன்று தேர்ட் சப்போர்ட் லெவலாகவும் எதிர்பார்க்கலாம் ரெசிஸ்டன்ஸ் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் பதினோராயிரத்தி நூற்றி முப்பத்தி மூணு பேங்க் நிஃப்டி இருபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆனதை வச்சு இருபத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு அப்படிங்கிறது முதல் சப்போர்ட்டாகவும் இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணு செகண்ட் சப்போர்ட்டாகவும் இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு தேர்ட் சப்போர்ட்டாகவும் இருக்குது முதல் ரெசிஸ்டன்ஸ் இருபத்தி ஏழாயிரத்தி நூற்றி முப்பத்தி மூணு செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருபத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி பதினஞ்சு தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருபத்தி ஏழாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஹை டெலிவரி பர்சன்டேஜில் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகள் காட்ரேஜ் சிபி கால்பால் மேரிகோ ஹிந்துஸ்தான் இனிலிவர் ஐடிசி பவர் கிரிட் ஹெச்டிஎஃப்சி எம்எண்டம் கான்கர் அதுக்கப்புறம் ஆயில் இருபத்தேழு ஸ்டாக்ஸ் வந்து லாங் பில்டப்பில் இருக்குது அதில் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகள் கோட்ரேஜ் இன் ரிலையன்ஸ் இன்ஃப்ரா டாடா மோட்டார் டிரைவர் ஏசிசி பால்கிரஷ் இன் போஜ் லிமிடெட் ஜி என்டர்டெயின்மெண்ட் பஜாஜ் ஆட்டோ அம்புஜம் சிமெண்ட் பிஎஃப்சி ஐம்பத்தி ஒரு ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் கவரிங்கில் இருக்கா அதில் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகள் கொமென்சின் இந்தியா சிமெண்ட் எம்ஜிஎல் விகார்ட் டிசிபி பேங்க் டிவிஸ்லே பிஹெச்எல் ஸ்ரீ சிமெண்ட் எம்ஆர்எஃப் சோலா ஃபைனான்ஸ் நாற்பத்தெட்டு ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் பில்டப்பில் இருக்கு அதில் கவனிக்க வேண்டிய முக்கிய சில பங்குகள் காட்ரி ஃபிலிப் கோடாக் பேங்க்கு வேதாந்தா ரெப்கோ ஹோம் ஹிந்து பெட்ரோ என்ஹெச்பிசி டிவிஎஸ் மோட்டார்ஸ் ஓஎன்ஜிசி அத்தானி போர்ட்ஸ் கேஷ்ரோல் இண்டியா எழுபத்தி ஒரு ஸ்டாக்ஸ் வந்து லாங் அன்வைடிங்கில் இருக்குது அதில் கவனிக்க வேண்டியது அலகாபாத் பேங்க் சிண்டிகேட் பேங்க் பேங்க் ஆஃப் இந்தியா சிஜி பவர் நிஃப்டி ஐடி ஸ்டார் ஐடியா மதுர்சுமி ஓரியன்ட் பேங்க் நேஷ்னல் அலுமினியம் பேட்டா இந்தியா ரிசல்ட்ஸ் இருக்கிற ஸ்டாக்ஸ் இருபத்தி ஏழாம் தேதி மெட்டலிஸ்ட் ஃபாரின்ஸ் நித்தின் ஃபயர் ப்ரொடெக்ஷன் ரெயின் இண்டஸ்ட்ரீஸ் ஸோ கேஎஸ்பி மக் இந்த பங்குகள் கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்குது நியூஸஸ் இருக்கிற ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி கொஞ்சம் நாளைய ட்ரெயினிங்கில் கொஞ்சம் நிறையவே நியூஸஸ் இருக்கிற ஸ்டாக்ஸ் இருக்கா அதில் கவனிக்க வேண்டிய முக்கிய ஸ்டாக்ஸ் பற்ற டீட்டெயில்ஸ் மட்டும் நான் இங்கே கொடுத்துருக்கேன் ஒன்று மேக்ஸ் இந்தியா ஸோ போர்ட் வந்து அப்ரூவ் கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டி ஒன் பர்சன்ட் ஸ்டேக்கை வந்து செல் பண்ணுறதுக்கு இன் மேக்ஸ் புவா ஹெல்த் இன்சூரன்ஸு ஃபார் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டென் குரோரு ஸோ இது வந்து கவனிக்க வேண்டிய ஒரு நியூஸு என்டர்பிரைசஸ் வேல்யூ ஆஃப் ரூபீஸ் தௌசண்ட் ஒன் க்ரோர் அண்ட் கம்பெனி டு கம்ப்ளீட் மேக்ஸ் புபாஸ் ஸ்டேக் சேல் இன் ஃபினான்ஷியல் இயர் டுவெண்ட்டி ஸோ இது வந்து மேக்ஸ் இந்தியாவோட நியூஸு அதே மாதிரி பிஎஸ்சி லிமிடெட்ல மிஸ்டர் எஸ்பி கோத்தாரி ரிசைன்ஸ் ஆஸ் அ ஷேர் ஹோல்டர் டைரக்டர் டு ஜாய் செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் வாஷிங்டன் பிஎஸ்சி பேங்க்ஸ் வந்து ஆர்இ ஆர்பிஐ வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க அலகாபாத் பேங்க் கார்ப்ரேஷன் பேங்க் தனலக்ஷ்மி பேங்க்கை வந்து ஃப்ரம் ப்ராம்ட் கரெக்டிவ் ஆக்ஷன் ஃப்ரேம் ஒர்க்கு ஸோ இது வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் அடுத்தது சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவோடய கேபிட்டலை வந்து ரைஸ் பண்ணுறதா கமிட்டி ஆஃப் த பேங்க் வந்து அப்ரூவ் கொடுத்துருக்காங்க ஸோ கேபிட்டலை வந்து ஈக்விட்டி கேபிட்டல் பை இஷ்யூன்ஸ் அட் அலாட்மெண்ட் ஆஃப் கிட்டத்தட்ட சிக்ஸ்டி எயிட் குரோருக்கு மேலே சிக்ஸ்டி எயிட் க்ரோர் செவன்ட்டி டூ லேக் ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ட்வெண்ட்டி டூ ஈக்குவிட்டி ஷேர்ஸ் வந்து முப்பத்தி ஏழு ரூபா இருபத்தஞ்சு பைசாவுக்கு வந்து அவங்க வந்து இஷ்யூ பண்ணுறதா கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவோடய நியூஸு அடுத்த யுனைடெட் பேங்க் ஆஃப் இந்தியா கிறிசில் வந்து டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க ஏலேருந்து ஏ மைனஸ் டேபிள்கு ஸோ இது வந்து இந்த நிறுவனத்துக்கு கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது அடுத்து டாடா ஸ்டீலு போர்டு வந்து அப்ரூவ் கொடுத்துருக்காங்க ஃபண்டை வந்து ரைஸ் பண்ணுறதா என்சிடியில் ஃபைவ் தௌசண்ட் குரோருக்கு மேலே இது வந்து டாடா ஸ்டீலுக்கு கவனிக்க வேண்டிய தகவலாக இருக்குது அடுத்தது பேன் பண்ணிருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து அத்தானி என்டர்பிரைசஸ் அத்தானி பவர் ஐடிபிஐ பேங்க் ஜெட் ஏர்வேஸ் ரிலையன்ஸ் பவர் ஸோ இந்த பங்குகளில் நாளைக்கு நம்மளால் ட்ரேட் பண்ண முடியுது அத்தானி என்டர்பிரைசஸை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்த்துருந்தோம் ஸோ இவங்க வந்து ஆறாவதாக இருந்தால் அந்த விமான நிலையத்தை கூட இவங்க ஸ்டேக் இவங்க வந்து அப்ரூவல் வாங்கிட்டாங்க ஸோ மத்திய அரசோட முக்கிய விமான நிலையங்களோட இவங்க வந்து அதில் வந்து செயல்பட போகிறாங்க அப்படிங்கிறது இந்த அத்தானி என்டர்பிரைஸஸஸ்க்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது ஸோ இந்த நியூஸ் வந்து அதிக லெவலில் பயஸை வாங்க வச்சுருக்கலாம் ஸோ அதனால் வந்து இந்த பங்கு நாளைக்கு வந்து பேன் பண்ணியிருக்கிற பங்காக இருக்கு இது வந்து கவனிக்க வேண்டிய முக்கிய தகவலாக அமைஞ்சிருக்கு அடுத்தது ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கலாம் ஸோ நிஃப்டி ஃபிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து நாளைக்கு நம்மளுக்கு நேத்தியோட ஹையை வந்து டச் பண்ணி கிராஸ் பண்ணி மேலே போச்சுன்னா மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கு நம்ம எதிர்பார்க்கலாம் அது கவனிக்க வேண்டியது அடுத்து இதெல்லாம் இல்லாமல் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கிய தகவல்னால் நாளைக்கு வரப்போகிற முக்கிய நிறுவனங்களோட கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸை பற்றி பார்க்கலாம் நாளைக்கு இருபத்தி ஏழாம் தேதிக்கு நடக்க போகிற முக்கிய கார்பரேட் ஆக்ஷன்ஸ் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் அம்புஜா சிமெண்ட்ஸ் லிமிடெட் வந்து ஒரு ஸ்டாக்குக்கு ஒரு ரூபா ஐம்பது பைசா டிவிடன் கொடுக்குறாங்க இது நாளைக்கு கார்பரேட் ஆக்ஷன்ஸில் கவனிக்க வேண்டிய முக்கிய தகவல்களாக இருக்குது ஸோ ஆல்ரெடி க்ளோபல் மார்க்கெட்டில் யூஎஸ் மார்க்கெட் எப்படி ஓப்பனாக போகுது அதை பொறுத்து எஸ்டிஎக்ஸ் நிஃப்டி ஏதாவது சேஞ்சஸ் வருமான நம்ம பார்த்துருந்தோம் க்ளோசிங் வீடியோவில் அதே மாதிரி யுஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆய் பாசிட்டிவா தான் ட்ரேட் ஆயிட்டிருக்கு அதே மாதிரி இந்திய எஸ்டிஎக்ஸ் நிஃப்டி வந்து சிங்கப்பூர் ட்ரான்சாக்ஷனில் ட்ரேட் நடந்துட்டு இருக்கிறது நாற்பத்தி ஆறு புள்ளிகள் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஸோ இது வந்து அப்படியே இந்த நிலை தொடர்ந்துச்சு இந்த இஷ்யூ வந்து பெரிய லெவலில் நமக்கு ஒரு இம்பேக்ட் கொடுக்கல அதாவது இப்போ நம்ம வந்து ஒரு ட்ரே ஒரு வார் நடத்தியிருக்கோம் ஸோ பாகிஸ்தானோட அந்த பாகிஸ்தான் வந்து அதை அக்செப்ட் பண்ணி அந்த மக்களுக்கும் அங்கே இருக்கிற எந்த ஒரு நார்மலான லைஃப்கோ நம்ம நாடு போய் தப் பிரச்சனை கொடுக்கல ஸோ அது வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் ஸோ நமக்கு வந்து அவங்க அகேன்ஸ்டர் செயல்படுறாங்க ஆல்ரெடி நமக்கு வந்து பாதிப்பு வந்திருக்கு அடுத்த பாதிப்பு வரும் அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் வந்தனால அங்கே இருந்த டெரர் கேம்பை மட்டும்தான் தாக்குதல் நடத்தியிருக்கோம்னு இவங்க கொடுத்த அக்செப்டன்ஸை அவங்க அக்செப்ட் இவங்க கொடுத்த விளக்கத்தை அவங்க அக்செப்ட் பண்ணிட்டு திரும்ப நம்ம மேலே தாக்குதல் பண்ணாத வரைக்கும் நம்மளுடைய பொருளாதார நிலையில் எந்த ஒரு பாதிப்பும் வராது ஸோ அப்படி ஏதாவது அவங்க பண்ணி அதுக்கப்புறம் நாம் மற்ற நாடுகள்கிட்ட போய் ஹெல்ப்னு கேட்டு இன்னும் நம்மளோட ஆயுதத்தை பலப்படுத்தி ஸோ இந்த மாதிரி கண்டினியூ வார் நடக்கும்போது தான் பொருளாதார பாதிப்பு வரும் ஸோ இந்த சைடும் அந்த சைடும் அக்செப்டன்ஸ் நடந்து ஒரு ஸ்மூத்தான இஷ்யூ இல்லாத வரைக்கும் நம்ம வந்து மார்க்கெட்டை பாசிட்டிவாக எதிர்பார்க்கலாம் ஸோ யூஸ் மார்க்கெட் பாசிட்டிவாக ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதே மாதிரி யூரோப்பியன் மார்க்கெட்டில் ஈவினிங் பார்த்ததை விட இப்போ பாசிட்டிவாக இருக்குது ஏஷியன் மார்க்கெட்டில் இன்றைக்கி எழுபத்தெட்டு புள்ளிகள் நெகட்டிவாக இருக்குது மற்றபடி ஸ்டாண்டர்ட் ஹேங் சேங்க் எல்லாமே நெகட்டிவாக இருந்தாலும் எஸ்டிஎக்ஸ் நிஃப்டி நாற்பத்தாறு புள்ளிகள் டவுன் இருக்குது சாரி பாசிட்டிவாக இருக்குது ஸோ இந்த நிலை இப்படியே தொடர்ந்து இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட்லேயே க்ளோஸ் ஆகி நாளைக்கு மார்க்கெட்டும் பாசிட்டிவாக குளோபல் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நம்மளுடைய மார்க்கெட் நாளைக்கு ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் போகலாம் அதுக்கப்புறமா அப்பப்போ நடக்கிற நிகழ்வுகள் மார்க்கெட்டை நகர்த்தி கொண்டு போகலாம் மேக்ஸிமம் ஸ்டாக்ஸ் எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது ஸோ எப்பொழுதுமே காலையில் மார்க்கெட் நியூஸை வந்து வந்து நம்ம செக் பண்ணுறதுக்கு முன்னாடி ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி இன்ட்ராடே ஸ்டாக்கை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நாம இந்த முக்கிய தகவல்களை கவனிச்சே ஆகணும் குளோபல் மார்க்கெட் எப்படி இருக்குது கமாடிட்டிஸ் எப்படி இருக்குது இந்திய ரூபாயின் மதிப்பு எப்படி இருக்குது முக்கியமான டேட்டாஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம செக் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து இன்ட்ராடேல என்ட்ரி ஆகணும் ஸோ அதே மாதிரி இன்ட்ராடேல நம்ம வந்து ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணி ஸ்டாக்கை சூஸ் பண்ணி இன்ட்ராடேல ட்ரேட் பண்ணும்போது பிளைண்டாக பண்ணாமல் முக்கியமாக ஒரு சார்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணும்போது அதை நமக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிளான ட்ரேடிங்காக கொண்டு போகும் ஸ்டாப் லாஸோட ட்ரேட் வைக்கும்போது ஸோ நாளை மறுநாள் வியாழக்கிழமை எஃப்எண்டோ எக்ஸ்பைரி இருக்குது ஸோ அதை பொறுத்து ஒரு அகின் ஏற்ற இறக்கங்கள் தொடரலாம் அதனால் அதை அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரேடிங்கை நம்ம கொண்டு போகலாம் அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது கமாடிட்டிஸ் ஸோ கமாடிட்டிஸ் எப்படி ட்ரேட் ஆகிட்ருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் குரூடாயில் இருபது பாயிண்ட் டூ ஜீரோ பர்சன்டேஜ் பாசிட்டிவாக ட்ரேட் இருக்கு ஐம்பத்தி அஞ்சு புள்ளி ஜீரோ ரெண்டு அதே மாதிரி பிரென்ட் ஆயில் பாயிண்ட் சிக்ஸ் எயிட் பர்சென்டேஜ் வந்து பாசிட்டிவாக ட்ரேட் ரேட்டுக்கு அறுபத்தி நாலு புள்ளி நாலு ஒன்பது சில்வர் கோல்டு குரூடாயில் நேச்சுரல் கேஸ் அலுமினியம் காப்பர் க்ரூட் லெட் ஜிங்க் எல்லாமே இந்திய கமாடிட்டியில் பாசிட்டிவாக ட்ரேட் ரேட் இருக்கிறத நாம இங்கே பார்க்கலாம் ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு நம்ம வந்து கவனிக்க வேண்டிய முக்கிய தகவல்கள் நாளைக்கு மார்க்கெட்டுக்கு பேசிக்காக ஸோ நாளை மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கிய தகவல்களை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன் ஸோ அதெல்லாம் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் முடிந்தால் நாளைக்கு நம்ம வந்து காலையிலேயே ஒரு ஸோ டேட்டாஸ் எடுப்போம் இன்ட்ராடேக்கு எப்படி ஸ்டாக் சூஸ் பண்ணலாம் ரென்கோ சார்ட்டோ இல்லை முக்கியமான சார்ட்டை யூஸ் பண்ணி எப்படி ட்ரேடிங்கை கொண்டு போகலாம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பார்க்கலாம் ஸோ இன்னைக்கு நம்ம அத்தானி என்டர்பிரைசஸை பற்றி அனலைஸ் பண்ண மாதிரி நீங்கள் கமெண்ட்டில் உங்களுக்கு தேவையான பங்குகளை பற்றி கொடுங்க பேலன்ஸ் ஷீட்டு அதுக்கப்புறம் க்யூ த்ரீ ரிசல்ட் இதெல்லாம் வச்சு நம்ம அனலைஸ் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்தா இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன் ஸோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பற்றின கருத்தை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் ப்ளஸ் நீங்கள் ஈக்குவிட்டியில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட்டு ப்ரோக்ரேஜில் ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க் க்ளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா நாளைய ட்ரேடிங் உங்களுக்கு ஹாப்பியாகவும் ப்ராஃபிட்டபுளாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி